Hi friends, this is Sumi Pokkisham. இன்னைக்கு வந்து காலையிலே எழுந்திருச்சு வாக்கிங் போயாச்சுங்க. முன்னாடி லாக்டவுன் போட்டிருந்ததுலேருந்து நம்ம படுத்து படுத்து தூங்கிட்டேன் நான். அதனால் நானும் டேரனும் வெயிட் போட்டாச்சு. அதனால் இப்போ ரெகுலராக நடக்க ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப சோம்பேறித்தனமாக அப்படியே படுத்துட்டு 8 மணி வரைக்குமே தூங்குவோம். ஆனால் இன்றைக்கி சீக்கிரமாக நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், மயில் ஓடுறனால அதை டேரன் எடுத்துகிட்ருக்கான். வீட்டு சைட் போயிட்டுருக்கு. நிறையா பேர் வந்து இப்போ புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். பக்கத்துலேயே தாங்க கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்ட்லேயே வாக்கிங் போயிட்டுருக்கோம். நானும் டேரனும் சேர்ந்து 1/2 hour மட்டும் நாங்கள் வாக்கிங் போனோம். அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இப்போ உட்காந்துட்டே இருந்துட்டு பழகிட்டு டக்குன்னு நம்ம வந்து நடக்கும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் ரெகுலராக நம்ம வந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சாச்சுன்னா கஷ்டமாக இருக்காது. முன்னாடிலாம் காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சு சமையல் செய்வோம். அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சாலே நமக்கு உடம்பு வெயிட் போடாது. காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்காமல் லேட்டாக எழுந்திரிச்சாலே இப்படி தாங்க. காலையில் வந்து எல்லாருக்கும் இட்லி ஊற்றி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ரேஷ்மா இட்லி ஊற்றி தரா. இட்லி பத்தாதனால எனக்கு மட்டும் இட்லி அவள் ஊற்றி தரேன்னு சொல்லிட்டு ஊற்றி தந்தா. தோசை ஊற்றி கொடுத்துருக்கா ரேஷ்மா. ஆனால் ஃபஸ்ட்டு தடவை எனக்கு இட்லி ஊற்றி கொடுத்துருக்கா. ஆனால் சூப்பராகவே வந்துச்சுங்க இட்லி. நான் நினச்சேன் மாவு கம்மியாக ஊற்றிருப்பா, குட்டி குட்டியாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நார்மலாக நம்ம எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி எனக்கு இட்லி ஊற்றி கொடுத்தா. அடுத்து பலாப்பழம் தாங்க. அன்றைக்கி வாங்கிட்டு வந்த பலாப்பழம் இருந்துச்சு இல்லைங்க, அது நல்லா பழுத்துருச்சு. அதனால் நானும் டேரனும் சேர்ந்து தான் கட் பண்ணி எடுத்தோங்க. டேரனுக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா பலாப்பழம் தான். பலாப்பழம் அல்வா வந்து என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், வேணா கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் பலாப்பழம் அல்வா. நம்ம எந்த ஒரு ஃப்ளேவருமே அதில் சேர்க்க போகிறதுனால நம்ம பலாப்பழத்துடைய ஃப்ளேவர் தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. இந்த தடவை பலாப்பழ அல்வா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கான். நான் எடுத்து பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க பலாப்பழ அல்வா செய்கிறதுக்காக. நீங்கள் உங்களுக்கு பலாப்பழம் கிடச்சின்னா உங்கள் ஏரியாவில் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பலாப்பழ அல்வா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு எடுத்தோங்க. நான் இழுக்கிறேன், நீ இழுக்கிற, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம எடுத்துடுறோண்டா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நாங்கள் ரெண்டு பேருமே பலாப்பழத்தை பிரிச்சுட்டோங்க. இப்படி தாங்க உட்காந்து எல்லா பலாப்பழத்தையும் எடுத்து முடிக்க 1 மணி நேரம் ஆச்சு. டேரன் அம்மா வெட்டுங்க வெட்டுங்கன்னு ரொம்ப என்னை அனுத்தி எடுத்துட்டான். அது வாசனை வரவும் அவனுக்கு ரொம்ப வந்து பொறுமையே இல்லை. சீக்கிரமாக அதை முதல் வெட்டி எடுத்து கொடுங்கம்மான்னு சொல்லிட்டே இருந்தான். அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா பலாப்பழத்தையும் எடுத்துட்டு பாதி எங்கள் வயிற்றுக்குள்ளேயே போயிடுச்சு. மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. ஆனால் எப்படி பலாப்பழம் இருந்துச்சுன்னா பெரிய பெரிய சொலையாக இருந்தது, மற்றதுனா சின்ன சின்ன சொலையாக இருந்துச்சு. அது ஏனே தெரியல, குட்டி குட்டியாக போயிடுச்சு, ரொம்ப ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. பலாப்பழத்தோடைய சைஸே இல்லாமல் போயிடுச்சு. அது அப்படி கூட வருமானம் எனக்கே தெரியல. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பலாப்பழத்தில் வந்து எப்பவுமே சொலையாக தான் எடுத்திருக்கோம், ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மெலிஸ் மெலிஸாக இருந்தது. ஒன்று ரெண்டு கொஞ்சம் பலாப்பழம் மட்டும்தான் உங்களுக்கு நார்மலாக பலாப்பழ சைஸ் இருந்துச்சு, மீதி எல்லாமே மெலிஸ் மெலிஸாக இருந்ததுங்க. அது சாப்பிடக்கூட முடியாது, உள்ள கொட்டையே இல்லை அதில். அது ஏதோ தோல் மாதிரியே இருந்தது, ஆனால் பார்த்தா அது பலாப்பழம் தான். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பலாப்பழம் எடுக்கும்போது இந்த மாதிரி தேங்காயை கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க, அப்போ உங்கள் கையில் ஒட்டாது. இப்படி தாங்க எல்லா பலாப்பழத்தையும் எடுத்துட்டோம். ரொம்ப ஈஸி தாங்க எடுக்கிறது, ஆனால் நான் தான் எடுப்பேன் எப்பயுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப சுலபமாக எடுக்கலாம், நம்ம ரெண்டாக கட் பண்ணியாச்சும். இந்த தடவை டேரனை காலையிலே வெளியே போயிடுறனால நான் தான் இதை வெட்டினேன், இல்லைனா அவர் வெட்டி கொடுத்துருவாரு. இந்த தடவை நான் தான் வெட்டினேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பழுத்துருச்சுன்னா ஈஸியாக வெட்டிடலாம். ஆனால் நடுவு சென்டரில் வெட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த இடத்துல மொத்தமாக இருக்குது பாருங்கள். அதை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம்னாலே ஈஸியாக நம்ம பழத்தெல்லாம் எடுத்துடலாம் தனித்தனியாக. இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா எடுத்து போட எடுத்து போட டேரன் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுனால டே என்னடா சாப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்ல சொல்ல சிரிச்சிட்டே இருக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். ரேஷ்மா சொல்லிகிட்டே இருக்கா, டே என்னடா எடுத்து போடுறாங்க எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பலாப்பழ கொட்டையில் வந்து நீங்கள் வறுவல் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஆனால் நான் வறுவல் செய்வேன், மற்றபடி சாம்பார்லலாம் அவ்வளோவா நான் ட்ரை பண்ண மாட்டேன். போடுவாங்கன்னுவாங்க, ஆனால் நான் போடலை நான் இது வரைக்கும் சாம்பாரில். அந்த மாதிரி நீங்கள் பலாப்பழ கொட்டையை கூட இந்த மாதிரி நீங்கள் வறுவல் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த பலாப்பழ கொட்டையை வேக வச்சுட்டு அப்படியே சாப்பிடுவாங்க, அந்த தோலோட வேக வச்சுருவாங்க. வெந்த பிறகு நம்ம தோல் எடுத்துகிட்டு சாப்பிடுவோம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ உள்ள பசங்களாம் யாரும் அதெல்லாம் அப்படி ஒன்றும் விருப்பமாக சாப்பிட்றதில்ல. இப்படி தாங்க எல்லா பலாப்பழத்தையும் எடுக்க எடுக்க பாதி எங்கள் வயிற்றுக்குள்ளேயே போயிடுச்சு, மீதி வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம். அதை நான் அல்வா செஞ்சேன்னா நான் உங்ககிட்ட காட்டுறேன் கண்டிப்பாக. டேரன் சொல்லியிருக்கனால நான் அதை ரெடி பண்ணணும், ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அவன் தான் எடுத்து தருவான். இப்போதைக்கு அவன் ஃப்ரீயாக இல்லை, ஏன்னா கிளாஸ் பார்க்குறனால. அப்புறமா அவன் எடுத்துருவான். நான் வந்து அன்னைக்கு அரசாங்கத்தில் கொடுத்த
மளிகை ஜாமான் வந்து நான் உங்ககிட்ட அது வந்து கேழ்வரகுன்னு சொன்னேன். கேழ்வரகு கலரில் தான் இருந்துச்சு, நான் அப்படி தான் நினச்சேன். பையில் எதுவுமே நான் பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து வீடியோவில் சொல்லிட்டேன். ஆனால் கடுகு தான் அது. என்னடா கடுகு வந்து ரெட் கலரில் இருந்துச்சு, எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாருங்களேன் ரெட் கலரில் இருக்குது. நம்ம வச்சுருக்க கடுகில் வந்து கருப்பு கலரில் இருக்கும். சரி, இது பொடி பொடியாக இருக்கிற கடுகுனால நான் வந்து கேழ்வரகுனே நினச்சிட்டேன். எடுத்து வாயில் கூட போட்டு பார்த்துட்டேங்க டேஸ்ட்டுக்கு. அதனால் நான் தான் அது தப்பாக சொல்லியிருக்கேன், அது கடுகு தான், கேழ்வரகு கிடையாது. 100 கிராம் கடுகு கொடுத்துருக்காங்க. நான் வந்து தப்பாக சொல்லிடக்கூடாது, ஏன்னா அது கடுகுன்றதை நான் வந்து கேழ்வரகுன்னு சொல்லிட்டேன். அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது வந்து அம்மா வீட்டுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வ்ளாக் தாங்க. தலைக்கறி வாங்கினார் டேரன் அப்பா வந்து சமைச்சு முடித்த பிறகு அவருக்கு ஆசை தலைக்கறியை அவர் ஃப்ரெண்டோட வாங்குவோம், அவரும் ஆசையாக வாங்கிட்டு வந்துட்டார். நான் எடுத்து வச்சேன், ஆனால் நான் திடீர்னு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்படியே திடீர்னு காலை எழுந்துச்சோன்னே ஒரே போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி எங்கேயா போவோம், சரி அம்மா வீட்டுக்கு போயிடுவோன்னு கிளம்பிட்டேன். அதனால் நான் அந்த தலைக்கறியை மட்டும் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேங்க. அங்கே வீடியோ எடுத்து காட்டணும்னு நினச்சேன், ஆனால் காட்ட முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து மூளை வறுவல் தான் எப்படி செய்யணும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. சோம்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்குங்க, நல்லா வதக்கிங்க. எதுக்காக நான் இந்த மூளை வறுவலை காட்டுறேன்னா, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் மூளை வறுவல் எப்படி செய்யணுன்றது. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. எனக்கு வந்து மூளை வறுவல் எனக்கும் செய்ய தெரியாது, அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூளையை சேர்த்துக்கலாங்க. எங்கள் வீட்டில் ஆட்டு மூளை வந்து ரேஷ்மாவுக்கும் டேரனுக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காதுங்க, ஏன்னா அதோடய டேஸ்ட் வந்து முட்டை மாதிரியே இருக்கும். இதோட வந்து முட்டையும் சேர்த்துப்பாங்க. கண்டிப்பாக முட்டைக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாதுங்க. இப்போ கம்மியாக இருக்குது, இந்த ஒரு மூளையில் வந்து பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதோட முட்டை கூட சேர்த்துக்கலாங்க. முட்டை சேர்த்துட்டு இதோட சேர்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே டேஸ்ட் இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சாலே டக்குன்னு நமக்கு வந்து இது வெந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மூளை மூளை. அதனால் வறுவல் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நம்ம மூளை வறுவல். இந்த மசாலாலாம் நல்லா அதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. தண்ணி சேர்த்த பிறகு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோனாலே நமக்கு மூளை வறுவல் ரெடி ஆகிடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் மூளை வறுவல் செஞ்சு உங்கள் சாதத்தோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் உண்மையாகவே ரொம்ப கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக கொடுங்க. குட்டீஸ்க்கெலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா சாப்பாடோடு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அதோட மசாலா நல்லா அதோட மிக்ஸ் ஆகும். கடைசியாக வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் சேர்த்தாச்சுன்னா நம்ம மூளை வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் மட்டன் குழம்பு வச்சுட்டு மட்டன் வறுத்துட்டேன். அதுக்கப்புறமா இவர் தலைக்கறி வாங்கிட்டு வந்தேன்னா நான் மூளையை மட்டும் வறுத்துட்டேங்க. தலைக்கறியை வேக வச்சுட்டு நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா அப்படியே எடுத்து வச்சா நல்லா இருக்காதுன்றதுக்காக. அதனால் நான் வந்து தலைக்கறியை எடுத்து வச்சது நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது எடுக்கணும்னு நினச்சேன். அம்மா வீட்டுக்கு போனேன்னு ரொம்ப ஜாலியாக உட்காந்ததில் நான் வீடியோ எடுக்காமல் போயிட்டேன் அம்மா வீட்டில் மட்டும். அதனால தாங்க நான் இல்லைன்னா உங்களுக்கு தலைக்கறி அடுத்த தடவை நான் எப்படி ரெடி பண்ணணுன்றதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம சூப்பரான மூளை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஆட்டு மூளை வறுவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஹன்சிகாவை காட்ட சொல்லி வீட்டில் கேட்டிருந்தாங்க, அதனால தான் ஹன்சிகா வந்திருக்கவும் நான் டக்குன்னு வந்து வீடியோ எடுத்துட்டேன். புது சப்ஸ்கிரைபர் வந்திருப்பீங்க, அவங்க நினச்சிருப்பீங்க ஹன்சிகா யாருன்னு கேட்பீங்க. இந்த பூனைக்குட்டி தாங்க ஹன்சிகா. இது 2வது தடவை குட்டி போட்டிருக்கு. குட்டியெல்லாம் கொண்டு போய் ஒரு வீடு காலியாக இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்கு. இன்னும் கூட்டிகிட்டு வரல, இங்கே வந்து சாப்பிட வேண்டியது, இப்படி கொஞ்ச வேண்டியது இவ்வளோதாங்க. இப்படி வந்துட்டு போகிறதோட சரி அந்த குட்டியை கொண்டே வர மாட்டேது. போன தடவை எல்லாத்தையும் வந்து கவனிக்காமனால எல்லாமே செத்து போச்சுன்றதுனால இந்த தடவை ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுக்குது அது குட்டியெல்லாம். நான் குட்டியோடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட காட்டுறேன். நம்ம உட்காந்துருந்தோன்னா நம்ம மேலே வந்து உரசிக்கிட்டே இருக்கும். நம்ம மேலே உரச முடியாதனால தான் அது அந்த சேர்லேயே உரசிக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பராக ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே, டேரன் அப்பாவுக்கு பிடிச்சது எதுனா ரசகுல்லா தான். அதை நான் உங்ககிட்ட எப்படி செய்யலான்னு உங்ககிட்ட காட்டுறேன். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு. நான் 1/2 லிட்டர் பாக்கெட் பால் தாங்க எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். பொங்கி வந்த பிறகு தான் நம்ம வந்து வினிகர் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பன்னீர் ரெடி பண்ண பிறகு தான் நம்ம வந்து ரசகுல்லா ரெடி பண்ண முடியும். நான் வந்து வினிகர் சேர்க்குறேன், நீங்கள் வேணால் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ பால் பொங்கி வரட்டும். நம்ம பொங்கி வந்த பிறகு தான் நம்ம வந்து
வினிகர் சேர்க்க போறேங்க. ரசகுல்லாக்கு வந்து நான் ஒரு டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு கப் நம்ம சுகர் எடுத்தனா அதுலயே ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம குலோப் ஜாம்க்கு எப்படி நம்ம சிரப் எடுப்போமோ அதே மாதிரியே நம்ம சிரப் எடுத்துக்கலாம். ஸ்டவ் பத்த வச்சு சுகர் சேர்க்காதீங்க, அப்படின்னா உங்க சுகர்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல மாறிடும். அதனால எப்பயுமே சுகர் சேர்த்துட்டு தண்ணி ஊத்திட்ட பிறகு நம்ம வந்து ஸ்டவ் பத்த வச்சாச்சு. இப்ப பாருங்க நம்ம சேர்த்துக்கிற சுகர்ல நல்லா கரையிட்டோம். நம்ம வந்து பன்னீர் ரெடி பண்ண பிறகு ரசகுல்லாவை இதுல சேர்க்க போறோம். நம்ம குலோப் ஜாம்க்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தாங்க. அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாலே கரெக்டா வருங்க, நல்லா பொங்கி வரும். அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்துருச்சுன்னு அர்த்தம். தெரியாதவங்களுக்காக சொல்றேன் நானு. ஆனா தண்ணி கம்மியா நீங்க சேர்த்துட்டு பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கெட்டி ஆயிடும். அந்த சைடு சுகர் சிரப் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப பால் பொங்க போகுது. இப்ப நம்ம வந்து வினிகர் சேர்த்துக்கலாங்க. இப்ப நான் ஒரு 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்து கொஞ்ச நேரத்துல நமக்கு திரிஞ்சிரும் பால். இப்ப பாருங்க நமக்கு பன்னீர்லாம் தனியா வந்துருச்சு பாருங்க, திரிஞ்சு. கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டனாலே தனித்தனியா திரிஞ்சு வந்துடும். இங்க பாருங்க இப்ப வந்து இதை வந்து ஒரு ஒயிட் கலர்ல கர்ஷிப் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அதுல வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். கர்ஷிப்ல வந்து நான் வடிகட்டிக்க போறேன். நீங்க உங்ககிட்ட ஒயிட் கலர்ல எந்த துணியாவது இருந்துச்சோ அதை நீங்க வடிகட்டிக்கலாம். இப்ப நம்ம பன்னீரை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு தடவை தண்ணியில் நல்லா அலசிக்கலாம். ஏன்னா நம்ம வினிகரோட ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி நீங்கள் லெமன் சேர்த்தீங்கனாலும் அதோட புளிப்புத்தன்மை இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம நல்லா புளிஞ்சிடலாம். உங்களால் கையில் புளிய முடியாதுன்னா கண்டிப்பாக புளிய முடியாது, நம்ம கையில் நம்ம புளிய முடியாது. அதனால் இது மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு பிளேட்டில் இதை வச்சு இது மேலே வெயிட் தூக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து வெயிட்டுக்கு இந்த நம்ம இஞ்சி தட்டுற அந்த கல் தான் மேலே வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் நம்ம இந்த வெயிட் வச்சு இப்படியே வச்சுட்டோன்னா இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். இப்படி இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தூளை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ரசகுல்லாவை ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு இதோடு நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு குதிக்க விடலாங்க. இப்போ பாருங்கள் பன்னீர்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நல்லா நம்ம பிசைஞ்சால் மட்டும்தாங்க நம்ம ரசகுல்லா நல்லா சாஃப்டாக வரும். அப்படியே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்கள் உருண்டை நல்லா வரவே வராது, கரெக்டாக பால் கரெக்டாகவே வராது, எல்லாமே வெடிப்பு விட்டுரும். அதனால் நல்லா இப்படி கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணி அதுக்குன்னு ரொம்பவும் ஸ்ட்ரென்த் போட்டு அழுத்தம் கொடுத்துடாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே நம்ம இப்படி பிசைஞ்சு எடுத்துடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. நம்ம வந்து ரொம்ப பெரிய பெரிய பால் போட தேவையில்லை. ஏன்னா பெருசாக எடுத்திங்கன்னா திருப்பி வெந்து வரும்போது நமக்கு ரொம்ப பெருசாக தான் வரும் ரசகுல்லா. அதனால் கொஞ்சம் சின்ன மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்படி எடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்கள் ரசகுல்லா வெடிப்பு இல்லாமல் இருக்கும் பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பாத்தி பால்ஸ் பிடிச்சி வச்சிடலாங்க.
இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் தான். டேரன் அப்பாவுக்கு பிடிச்சது ரசகுல்லா குலோப் ஜாம் ரெண்டுமே பிடிக்கும். குலோப் ஜாமும் செய்ய தான் போகிறேன், ஆனால் நான் வந்து ரசகுல்லா உங்ககிட்ட செஞ்சு நான் உங்ககிட்ட காட்டாதனால அதை மட்டும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். கண்டிப்பாக எல்லா அப்பாக்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சொல்லி செஞ்சு தர சொல்லுங்கள். உங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பாக்கெலாம் கண்டிப்பாக நீங்களா விஷ் பண்ணிங்களா? போய் கண்டிப்பாக போய் விஷ் பண்ணுங்கள். அப்பா இல்லைனா ஒன்றுமே கிடையாது. அம்மா வந்து அன்பை நம்மளை பார்த்துப்பாங்க, ஆனால் நம்மளோட தேவையெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி பூர்த்தி செய்கிறது யாருன்னா அப்பா தாங்க. அப்பாக்களுக்கு வந்து அப்பா வந்து அவங்களுக்கு தேவையானதை எப்பயுமே வேணான்னு தான் சொல்லுவாங்க, நமக்கு மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் கண்டிப்பாக உங்கள் அப்பாக்கெலாம் போய் விஷ் பண்ணுங்கள். அதுவும் எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிச்சது யாருன்னா அப்பா தான். எனக்கு யாரை ரொம்ப பிடிக்குன்னா எங்கள் அப்பாவை தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா இப்போ இல்லை. கண்டிப்பாக இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப பிரியமாக இருங்க. நம்ம இல்லாத போது அவங்கள தேடும்போது கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இல்லாத போது நம்ம அன்பு காட்டணும்னு நினச்சா அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் இருக்கும்போது உங்கள் அன்பை காட்டுங்க அவங்கக்கிட்ட. நம்ம இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் பால்ஸ் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப்பை இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஹையில் வைக்காமல் மீடியமாக வச்சுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சிங்கன்னா நல்லா வந்து எல்லாமே சுகர் சிரப்பெலாம் நல்லா இழுத்துட்டு உங்களுக்கு இந்த ரசகுல்லா நல்லா பெருசு பெருசாக வரும். நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ரசகுல்லாலாம் நல்லா பாருங்கள், நல்லா புஸ்ஸுன்னு வந்திருக்கு பாருங்கள், பெருசாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு நான் உங்ககிட்ட காட்டுறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. டேரன் அப்பா வந்து தூங்கிட்டு இருக்காருங்க, அதனால் டேரன் தான் டேஸ்ட் பார்க்க போகிறான். கண்டிப்பாக தூங்கிட்டு இருக்கவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவருக்காக மட்டும்தான் நான் வந்து ரசகுல்லா ரெடி பண்ணியிருக்கேன். எங்களுக்கு குலோப் ஜாம் பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து குலோப் ஜாம் தான் இவங்களுக்காக வேணும், அதனால அதை ரெடி பண்ண போறேங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு குக்கிங் வித் வ்ளாக் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.